ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டை மேற்கு வீதியில் குவாலிட்டி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் ரிலீஃப் ஹெர்பல்ஸ் என்ற பெயரில் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டன. நிறுவனத்தில் கெம்பநாயக்கம்பாளையத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் நிர்வாக இயக்குநராகவும், கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் பிரகாஷ், கவுண்டன்பாடி ஆடிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரபாகரன் ஆகியோர் பங்குதாரராகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில் தங்கள் நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 100 நாட்களுக்கு தினமும் 2500 ரூபாய் வீதம் வழங்குவதாக ஆன்லைனில் கவர்ச்சிகரமான விளம்பரம் ஒன்றை செய்துள்ளன. பணத்தை பெற்றவுடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காலசூலை ஒப்பந்தத்தை வழங்கியதுடன் பணம் செலுத்தியவர்களின் வங்கிக் கணக்கில் தினமும் 2500 ரூபாய் செலுத்தியதால் இதனை நம்பி 1300க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக தங்கள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படாத நிலையில் பணத்தை திருப்பி தருமாறு மக்கள் கேட்டவுடன் நிறுவனத்தை நடத்தி வந்த தங்கராஜ் பிரபாகரன் ஆகியோர் தலைமறைவாக பணம் செலுத்திய 3 பேர் சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து நிறுவன பங்குதாரர் பிரபாகரன் மற்றும் சங்கரின் தந்தை துரைசாமி, காசோலை வழங்கிய பொன்னுசாமி ஆகியோரை கைது செய்து காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கும் 3 பேரையும் தேடி வருகின்றனர். இந்த நிறுவனம் சுமார் 15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த மாதிரி மோசடியான கம்பெனிகள் நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகளை கூறி நிறைய இந்த மாதிரி ஏமாத்துற கம்பெனிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இருங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.